அஸ்ஸலாமு அலைக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுநல ஏகத்துவ ஜமாத் பொது செயலாளர் சபீர் முகமது. கடந்த சில நாட்களாக இணையதளங்கள் மூலயமாகவும் ஃபேஸ்புக் மூலயமாகவும் தௌஹீத் ஜமாத்தையும் தௌஹீத் ஜமாத்துடைய மாநில தலைவர் பிஜே பற்றியும் அகோரி புகாரி தௌஹீத் ஜமாத் தருதலை ஜமாத் என்றும் மாநில தலைவர் பிஜே அவர்கள் பெண்ணிடம் சிலிமிசம் செய்ததாகவும் அந்த பெண் இடுப்பை கிள்ளியதாகவும் அவன் பரப்பி கொண்டிருக்கின்றான். கடந்த வாரங்களாக வீடியோகள் மூலமும் போஸ்டர்கள் மூலமும் இந்த செய்திகளையும் பரப்பி கொண்டிருக்கின்றான் என்றால், இவன் எப்படிப்பட்டவன், இவன் மனைவி எப்படிப்பட்டவள், இவன் மாமனார் எப்படிப்பட்டவன், இவன் குடும்பமே யோக்கிய இல்லாத குடும்பம், அவதூறை பரப்பி கொண்டு சகோதரர் பிஜே விமர்சனம் செய்த அவதூறு பரப்புகின்றே அந்த வீடியோ உன்னால் வெளியிட முடியுமா? நீ உண்மையுள்ள ஒரு ஆண்மை உள்ளவனா இருந்தால் அந்த வீடியோ வெளியிடு. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இல்ல பல அப்பனுக்கு பிறந்தவனா? ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா அந்த வீடியோ வெளியிடு, பல அப்பனுக்கு பிறந்தவனா அந்த வீடியோ வெளியிடாது. அந்த வீடியோ என்ற ஆதாரம் உனக்கு இருக்கின்றதுன்னு சொல்றிய பிஜே கிள்றத நீ விளக்கு பிடிச்சியா இல்ல உன் மாமனார் இப்ராஹிம் விளக்கு பிடிச்சானா? அந்த விளக்கு பிடிச்ச நீ உண்மையா இருந்தா வீடியோ நீ நிறுவி, அந்த வீடியோ நீ பிஜே இடுப்ப கிள்ளார நீ நிரூபிச்சிட்டேனா, தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக நான் பிரச்சாரம் செய்யறேன், உன் ஜமாத்துக்கு ஆதரவா நான் பிரச்சாரம் செய்யறேன், போஸ்டர் மூலமாக இணையதளம் மூலமாக செய்கின்றான். ஏண்டா மான கட்டவன, உனக்கு வெக்கம் இல்ல, சூடு இல்ல, சொரணம் இல்ல, சகோதரர்களை இப்படியா நீ அவமானப்படுத்துவ? ஒரு இஸ்லாமியர் ஒரு தப்பு செஞ்சானா தன்மையை ஏவி தீமையை தடுப்பானா? தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நீ விளக்கு பிடிச்சிருக்க, கேமரா எடுத்து, உனக்கு வெக்கமா இல்ல? சகோதரர்களே, இவன் பிஜே மீது குற்றச்சாட்டை சுமத்துகின்றான். ஒரு மனிதன் வந்து தவறு செய்யும் போது கேமரா முன் தான் தவறு செய்வானா? கேமரா எடுத்துக்கொண்டு தான் தவறு செய்வானா? வீடியோ காட்சி வெளியிடுறேன் என்றால் போட்டோவை நீ தான் எடுத்தியா இல்ல பிஜேவுக்கு நீ கூட்டி கொடுத்தியா? போட்டோவை நீ தான் எடுத்தியா இல்ல பிஜேவுக்கு நீ கூட்டி கொடுத்தியா? இல்ல உன் மாமனாரு வேலூர் இப்ராஹிமே அந்த பெண்ணை கூட்டி கொடுத்தானா? இல்ல உன் மாமனாரு வேலூர் இப்ராஹிமே அந்த பெண்ணை கூட்டி கொடுத்தானா? சகோதரி சிந்திச்சு பாருங்க, பொய்யனே என்று அவனே நிரூபிக்கிறான். இந்த விஷயங்களை எப்படி சொல்வது என்று தெரியல. ஒரு மூமீன் இப்படி நடந்து கொள்வாரா? ஒரு முஸ்லீம் இப்படி நடக்க முடியுமா? எப்படியெல்லாம் ஒரு பொய்யை கட்டி சொல்லுகின்றான், கீழ்த்தனமான ஒரு செயலை ஈடுபடுகின்றான். இவனும் சரி கிடையாது, இவர் மாமனாரும் சரி கிடையாது. இவர் மாமனார் எப்படி தௌஹீத் ஜமாத்தின் வெளியேற்றினார்கள், எந்த அளவுக்கு தப்பு செஞ்சிருப்பான், அகோரி புகாரி மனைவி எப்படிப்பட்டவள், இவளை பற்றி எல்லாம் நமக்கு தெரியாதா? சகோதரர்களே சிந்திச்சு பாருங்க. உன் குடும்பத்தை பத்தி பேசினா நாரி போயிடும், பேசுறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு, ஏன்னா நானும் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன், உன் குடும்பத்தை பத்தி பேசினாலே கேவலமா இருக்கு. ஒரு ஜமாத்தை இந்த அளவுக்கு நீ கேவலமா பேசுறியனா, நீ அந்த ஆதாரத்தை வெளியிடு, அந்த வீடியோ நீ வெளியிடு, தயவு செய்து வெளியிடு. ஒரு அப்பனுக்கு பிறந்தனா நீ வெளியிடு, இல்ல உனக்கு ஆண்மை இருக்குதா? பொட்ட பையல, உனக்கு ஆண்மை இருக்கா? ஆண்மை இருந்தா நீ வெளியிடுவ, ஆண்மை இல்லாட்டி நீ எப்படி வெளியிடுவ? பொட்ட பைய பயந்துகிட்டு தான் இருப்பான், வெளியிட்டால் நான் பிரச்சார செய்ய தயாரா இருக்கேன். நீ அந்த வீடியோவை வெளியிட்டினால் நான் ஜமாத்தில் இணைந்து உன் ஜமாத்திற்காக நான் பாடுபடுறேன். அந்த வீடியோ வெளியிடல என்றால் ஒரு அவதூறை பரப்புன்றதா செய்தி தெரியும். நான் பொதுமக்களுக்கும் சகோதரர்களுக்கும் பிரச்சாரம் செய்து ஆயிரம் பேரை இணை வைக்கிறேன். நாய அகோரி புகாரி நாய கேட்டுக்கோ, இது வந்து உனக்காகவும் கொள்கை சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த விஷயத்த நான் சொல்றேன். நீ ஒரு விளம்பரம் தேடுற நாயின்னு இந்த மக்களுக்கு தெரியும், நம்ம கொள்கை சொந்தங்களுக்கு தெரியும். நானும் ஒரு ஜமாத்துல பொது செயலாளர் தான் இருக்கிறேன். ஒரு தலைவரை பற்றி நீ இப்படி பேசுறனா, நீ எப்படிப்பட்டவன், நீ ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறிய, அந்த பேருக்கும் இந்த அமைப்புக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்கின்றதா? இப்படி கீழ்த்தனமா பேசுறிய கூட சாதாரண சேரி மக்கள் கூட இப்படி பேச மாட்டான். ஒரு மூமினா இருந்துகிட்டு இந்த அளவுக்கு நீ பேசுறனா, நீ உண்மையில ஒரு மூமினா? உண்மையில ஒரு மூமினா இருந்தா அந்த வீடியோ வெளியிடு, இல்லாட்டி வெளியிடாத. வெளியிடலனா நீ பல அப்பனுக்கு பிறந்திருக்க, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தன்னு நிரூபி. சகோதரர்களே, இதே மாதிரி பொய்யனை கண்டு நீங்கள் ஏமாறாதீர்கள். இந்த பொய்யன் பல பொய்களை சொல்லி கொண்டு உண்மையும் மறந்து விட்டான், மறுமையும் மறந்து விட்டான், அல்லாஹ் இருக்கிறான் என்று கூட பார்க்காமல் இந்த அளவுக்கு பொய் சொல்கின்றான் என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒழுக்கமுள்ள ஜமாத்துல எல்லாம் கேடுகட்டு பேசுகின்றான், பெண்களை தரையுறாக பேசுகின்றான், போராட்டம் என்கின்ற பேரில் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றான். கூப்பாடு போடுவதும் பெண்களை அழைத்து அரைகுறை ஆடைகளோடு பெண்களோடும் ஆண்கள் உரசி கொண்டு இவ்வளவு கூப்பாடு போடுகின்றான். இவெல்லாம் ஒரு பிரச்சார ஜமாத்தா? சிந்திச்சு பாருங்கள் சகோதரர்களே. இந்த பொய்யனை கண்டு நீங்கள் ஏமாறாதீர்கள். நன்மை ஏவி தீமையை தடுப்போம். கடைசியாக ஒரு எச்சரிக்கை செய்கின்றேன், அல் ஆலிமுன் அகோரி புகாரிக்கு சவால் விடுகின்றேன். இந்த வீடியோவை நீ வெளியிடு. இந்த வீடியோ வெளியிடவில்லை என்றால் நீ பல அப்பனுக்கு பிறந்தன் என்று சாட்சியாக ஆகிவிடும். நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தன் என்றால் இந்த வீடியோ வெளியிட்டால்தான் உண்மை தெரியும். ஒரு அப்பனுக்கு நீ பிறந்தன் என்றால் அந்த வீடியோ வெளியிடு. அந்த வீடியோ வெளியிட்டால் தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய நான் தயார். பல மக்களை அழைத்துக் கொண்டு பிரச்சாரம் செய்ய
உடைய தயார் உண்மையுள்ள தகுதியா இருந்தால் நீ இந்த வீடியோ வெளியிடு, அண்மை உள்ள இருந்தால் நீ வீடியோ வெளியிடு, இல்லை என்றால் அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல வேண்டும், அதை நீ அஞ்சிக்கொள். சகோதரர்களே, நான் ஏன் இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன் என்றால், இந்த அளவுக்கு என்னை தள்ளிவிட்டான் இந்த அஹோரி புகாரி. ஏனால் அவன் கீழ்த்தனமாக பேசுகின்றான், அந்த அளவுக்கு என்னை கீழ்த்தனமாக பேச வச்சுட்டான். இஸ்லாம் என்ன சொல்லி காட்டுகிறால், பல்லுக்கு பல்லு, அடிக்கு அடி, உதைக்கு உதை என்று சொல்கின்றது. ஒரு கன்னத்தில் அறைந்தால் ஒரு கன்னத்தை காட்டு என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அதனால தான் இந்த அளவுக்கு நான் கீழ்த்தரமாக நான் பேசுகின்றேன், மட்டகரமாக பேசியிருக்கிறான். அந்த அளவுக்கு பேச நேரம் வந்துருச்சு. அடிக்கு அடி, உதைக்கு உதை என்று கூடு, நீ அடி வாங்கிட்டு திரும்பிவிடாதே, புறமுதுகு காட்டி திரும்பிவிடாதே என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இதெல்லாம் மானக்கட்டவனுக்கு தெரியாதா? மானக்கட்டவனே, சகோதரர்களே, தௌஹீத் ஜமாத்திற்கு ஒரு கோரிக்கை விடுக்கின்றேன். என்னவென்றால், இந்த சேரி பயலுக்கு, இந்த மானக்கட்ட அஹோரி புகாரிக்கு நீங்கள் ஒரு காலம் பதிலடி கொடுத்து விட வேண்டாம். அவன் ஒரு தன்னை விளம்பர வியாபாரியாக செய்து கொண்டிருக்கின்றான். இந்த விளம்பர வியாபாரிக்காக தௌஹீத் ஜமாத் ஒரு காலம் இறங்கி விடாதீர்கள். தௌஹீத் ஜமாத் ஒரு கோரிக்கையாக நான் இதை சொல்கின்றேன். அவர் விளம்பர வியாபாரியாக இருக்கின்றான். இந்த விளம்பர வியாபாரியை விட்டும் நம்மளை அல்லாஹ், இந்த கல்சடையை விட்டும் நம்மளை காப்பானாக. வாஹிர் தாவானா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.